الحمد لله والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه صدق الله العليم கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, இஸ்லாமிய சரித்திரத்தில் மங்கா பகலுடன் சாகா சரித்திரமாய் வாழ்ந்த சத்திய சஹாபாக்குடைய வரிசையில் சாயித் பின் முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி நாம் பகிர இருக்கின்றோம். சாயித் பின் முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 40 வயசுக்கும் குறைவாக இருக்கும் பொழுதே அவர்கள் ஒஃபாத்தாகிவிட்டார்கள். இஸ்லாத்தில் இருந்தது கிட்டத்தட்ட ஒரு 6 வருடம்தான். 6 வருட காலம் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த அந்த காலத்தை 1400 ஆண்டுகளுக்கு பிறகு நாம் இன்று பேசுகின்றோம் என்றால், அந்த 6 வருடத்தில் அவர்கள் எத்தகைய மகத்தான ஒரு சாதனையை புரிந்திருப்பார்கள் என்பதை எண்ணி எண்ணி வேந்து போகிறோம். சாயித் பின் முஆத் மதீனத்தினுடைய இளஞ்சிங்கம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா செல்வதற்கு முன்பு முஸ்அப் பின் உமைர் அவர்களை மதீனாவிற்கு ஏகத்துவத்தை எடுத்து செல்வதற்கு அனுப்பி வைத்தார்கள். வீடு வீடாக, வீதி வீதியாக முஸ்அப் பின் உபைர் அவர்கள் தாவா பணியை மிகச்சிறந்த முறையில் அவர்கள் செய்தார்கள். இந்த செய்தி மதீனாவில் அவுஸ் ஹஸ்ரஜ் என்ற 2 கோத்திரங்கள் உண்டு. அதிலே ஹஸ்ரஜ் கோத்திரத்தினுடைய தகைமை மிக்க தலைவராக சாயித் பின் முஆத் ரலியல்லாஹு தஆலா இருந்தார். எதிரிகளாலும் மதிக்கப்படக்கூடிய தலைவர், எதிரணிகளும் கூட சாயித் பின் முஆத்தை மதிப்பார்கள், யூதர்களாக இருந்தாலும் மதிப்பார்கள். மதீனாவினுடைய சிறப்பை சாயித் பின் முஆத் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த நேரத்தில், ரசூலுல்லாஹ் வர்றதுக்கு முன்னாடி அந்த அளவிற்கு, அந்த இளம் வயதிலேயே எல்லா மக்களுடைய நற்பெயரையும் பெற்றிருந்தவர்கள் சாயித் பின் முஆத். இந்த மாதிரி ஒருவர் மதீனாவிலிருந்து வந்து வேறு ஒரு மதத்தை பரப்பிக்கிட்டு இருக்கிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டு அவர்களை வெட்டுவதற்காக போனார்கள் சாயித் பின் முஆத் ரலியல்லாஹு தஆலா. முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு மரத்தடியிலிருந்து அவங்க தாவா பணி செஞ்சுட்டு இருக்காங்க. சாயித் பின் முஆத் மாபெரும் வீரர். முஸ்அப் பின் உமைர் சொன்னாங்க, உங்க ஊர்ல வந்து நான் வேற மதத்தை பரப்புறேன், அதுக்காவண்டி என்ன வெட்ட வர்றீங்க, சரி, ஆனா நான் என்ன சொல்றேங்கிறத கேட்டுக்கிடுங்களேன், கேட்டுக்கிட்டு கேட்ட பிறகு இது சரியா தவறா என்று பார்த்தல்லவா என்ன நீங்க வெட்டணும். அதுதானே ஒரு தலைவருக்கு அழகு, என்னன்னு தெரியாமலேயே வெட்டணும்னு சொன்னால் சாயித் பின் முஆத் ரலியல்லாஹு தஆலா அது சரிதான், நீ என்ன சொல்றேன்னு தெரியாமலே நான் வெட்டக்கூடாது, எனவே நீ என்ன சொல்கிறாய் சொல்லுங்கிறான். இல்ல, ஆழமான கருத்து இருக்கு. பிறர் சொல்வதை காது கொடுத்து கேட்கணும், என்ன சொல்றாங்க. அவங்க எதிர்த்தரப்பாக இருந்தாலும் சரி, எதிரியாக இருந்தாலும் சரி, அவங்க என்ன சொல்றாங்கன்னு முதல்ல காது கொடுத்து கேட்கணும், அதை விளங்கணும், உள்வாங்கணும். நம்மளுடைய வெறுப்பை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு தீர்ப்பு சொல்லக்கூடாது. எனவே முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தது எதுவுமே சொல்லல, குர்ஆன் ஆயத்தை ஓதுனாங்க. குர்ஆன் ஆயத்தை ஓதுனவுடன் இதை விட அழகானது வேற என்ன இருக்குது? அந்த இடத்துல இஸ்லாத்தை தழுவிட்டான். ரசூலுல்லாஹ் போறதற்கு முன்னாடியே சாயித் பின் முஆத் அவர்கள் இஸ்லாத்தை தழுவி தன்னுடைய கூட்டத்தாரிடம் வந்து, நான் எடுத்த நிலை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்ங்கிறான். ஒரு சிலருக்கு சரின்னு சொன்னார்கள், ஒரு சிலர் மௌனம் சாதித்தார்கள், ஒரு சிலர் வந்து புதிய மதத்தை ஏத்துட்டீங்கிற ஒரு கருத்தையும் சொன்னாங்க. சாயித் பின் முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், இனி வருங்காலத்தில் நீங்களும் இந்த மார்க்கத்தை ஏற்பீர்கள், ஆனால் அப்படி ஏற்கிறது வரைக்கும் நான் உங்களோடு பேச மாட்டேன்ட்டான்.
இஸ்லாத்தை ஏற்ற உடனேயே தன்னுடைய கூட்டத்தார்கள் இஸ்லாத்தை ஏற்கவில்லைனா நான் பேச மாட்டேன். இழக்க விரும்பவில்லை, எல்லோரும் இஸ்லாத்து கொண்டான். ஒரு வார்த்தை உங்களோட பேச மாட்டேன்னு தான் சொன்னாங்க. அப்ப எந்த அளவுக்கு செல்வாக்கு பெற்றிருக்கிறாங்கன்னு பாருங்க. முஆதர் அலி அல்லா தாலா தன்னுடைய ஒற்றை வார்த்தையில் மதீனாவை தன்னுடைய கட்டுக்கோப்புக்குள் கொண்டு வந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் அது பல்வேறு நிகழ்வுகள் அமர்ந்திருக்கிறாங்க. மதீனாவாசிகள்லாம் உட்கார்ந்துருக்காங்க. அன்சாரிகள் தானே, அவங்கள் பூரா அன்சாரிகள். சாத் இப்னு முஆத் வருகின்றார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இது கூமோ லி சையீதி, உங்க தலைவர் வர்றாரு எஞ்சிருங்கிறாங்க. அப்ப பெரியவர்களுக்கு மரியாதையாக எழுந்திருப்பதுங்கிறது மார்க்கத்தில் இல்லாதது இல்லை. ஹதீஸில் உள்ளதை தான் நான் உங்களிடம் பகிர்கின்றேன். கூமோய் செய்யும், அப்போ ஒரு ஆளுக்கு மரியாதை செய்யறதுக்காண்டி எழுந்திருப்பது வந்து இணை வைப்பது அல்ல, அவங்களுக்கு மரியாதை செலுத்த வாப்ப வந்தாலே எழுந்திருக்கணும். பெற்றோருக்கு உண்டான மரியாதை சரி. அப்ப இது வணக்கத்தை சேர்ந்தது அல்ல, மரியாதையை சேர்ந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் யுத்தத்திற்கு ஆனால் ஆலோசனை கூட்டம் நடத்துகிறாங்க. பதிலுக்கு செல்லலாமா? ஏன்னா குறைஞ்ச பேர் இருக்கிறோம், எதிரிகள் 1000 பேர் இருக்கிறாங்க. இருக்கிற கூட்டத்தில் மக்காவாசிகள் இருக்கிறார்கள், மதீனத்து அன்சாரிகள் இருக்கிறாங்க, முஹாஜிரிகளும் இருக்காங்க. அப்போ மக்காவாசிகள் பூரா போகலாம், ஏன்னா அவங்க தான் பாதிக்கப்பட்டவங்க. சொத்தை விட்டுட்டு ஊட்டை விட்டுட்டு இவங்க விட்டுட்டு வந்த ஊட்டையெல்லாம் அபகரிச்சுக்கிட்டாங்க. பெரிய பெரிய வீடுகள் உள்ளதையெல்லாம் அபகரித்து கொண்டார்கள், சொத்துக்களை அபகரிச்சுக்கிட்டாங்க. சண்டைக்கு போவோங்கிறாங்க முஹாஜிரீன்கள். மீண்டும் கேட்டார்கள், பத்ர் யுத்தத்திற்கு நாம யுத்த களம் ஆடுவோமான்னு கேட்குறாங்க. இப்பவும் மக்காவாசிகள் யுத்தத்திற்கு தயாருங்கிறாங்க. மூன்றாவதாக கேட்டாங்க யுத்தத்துக்கு போகலாமான்னு. அப்புறம்தான் சாதி பெரும் மாதிரி அவங்க இளைஞர், ஒரு 30-32 வயசு தான் இருக்கும். அவங்க எழுந்து சொல்லுங்க, யார சொல்லலாம், நீங்கள் மதீனாவாசிகளை குறித்து தான் நீங்கள் மீண்டும் மீண்டும் கேட்குறீங்க. ஏனென்றால் மதீனாவிற்குள் உள்ளே இருக்கும்போது ரசூலுல்லாஹ்வை பாதுகாப்பதும் அவர்களுக்கு அபயம் தருவதற்குன்னு வாக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் பத்ர் வந்து மதீனாவினுடைய எல்லையை தாண்டி போகிறது. எனவே நாங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌமுகள், நீனும் உன்னுடைய ரப்பும், ஃபதஹபா அந்த ரப்புக ஃபகாஹுனா காஹுனா காயிதுன்னு சொன்னாங்க. நீங்களும் உன்னுடைய ரப்பும் போய் சண்டை விடுங்கன்ட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌமுகள், ஏற்றுக்கொண்ட உம்மத்துகள், அல்லாவையும் நபியையும் ஏற்றுக்கொண்டவங்க சொன்னாங்க, அந்த மாதிரி நாங்கள் சொல்ல மாட்டோம். அல்லாஹுவை கூறினீர்கள், நாங்கள் பார்க்கல, அல்லாஹுவை நம்பினோம், சொர்க்கத்தை நம்பினோம், உங்களுக்கு அபயம் அளித்தோம், முஹாஜிரின்களுக்கு வீடு கொடுத்தோம், எங்களுடைய தோட்டங்களை கொடுத்தோம், எங்களுடைய சொத்துக்களில் பங்கு கொடுத்தோம், நீங்கள் சொன்னதை எல்லாம் நாங்கள் செய்தோம், நீங்கள் கடலில் குதி என்று சொன்னாலும் நாங்கள் கடலில் குதிக்க தயார் என்றார். சாது மது முஆத் அவருடைய அந்த வீர உரைக்கு பிறகுதான் வாங்க பார்க்கும் பதிலுக்கு போகும் என்று யுத்தத்திற்கு அவருடைய பேச்சுக்கு பிறகுதான் எல்லாத்துக்கும் ஒரு உத்வேகம் வந்தது, எல்லாத்துக்கும் ஒரு வீரத்தையும் ஊட்டினார்கள். சாது பெரும் மாதர் அலி அல்லா தலானு மாபெரும் வீரர். சாது பெரும் மாதர் அலி அல்லா தலானு மக்காவிற்கு வந்தார்கள். மக்காவிற்கு வந்தால் மக்காவில உமையா அவருடைய நண்பர், உமையா வந்து இஸ்லாத்தின் பரம எதிரி, ஆனால் பழைய காலத்து நட்பு. அந்த நட்பு ரீதியில அந்த உமையா வீட்டில் வந்து தங்குவாங்க. உமையா மதீனா வந்தால் சாது பெரும் மாது வீட்டில் தருவாங்க. அப்போ இது இஸ்லாத்தில் வந்து தடுக்கப்பட்டது ஒன்று அல்ல. பழகு சண்டைன்னு வரும்பொழுது தான் சண்டை பிடிக்கணும், சும்மா இருக்கும்போது போய் சண்டை பிடிக்கக்கூடாது. எனவே சாது பெரும் மாது ரதியல்லாஹு தஆலாவும் மக்கா வந்து உமையா வீட்டில் தங்கியிருக்கிறாங்க. அப்போ சாது பெரும் மாது சொன்னாங்க, நான் மக்கா வந்துட்டேன், காபத்துல்லாவில் நான் தவாஃப் செஞ்சுட்டு போயிடுறேன் என்று சொன்னார். அப்போ உமையா சொல்லலாம், சரி நான் யாரும் இல்லாத நேரத்தில், ஏனென்றால் அப்போ அவங்களுக்கு முஸ்லீம்களுக்கும் காஃபிர்களுக்கும் பகை இருந்த நேரம், யாரும் இல்லாத நேரத்தில் நான் கூப்பிட்டு போகிறோன்னு சொல்லி
முற்பகல் ஒரு 10:30 மணிக்கு அந்த நேரத்தில் எல்லாரும் வியாபாரத்துக்கு அங்கங்கே சென்றிருப்பார்கள். அந்த நேரத்தில் நான் உன்னை கூட்டு போறேன்னு சொல்லி உமையா சாது பின் முஆத் அவர்களை அழைத்து செல்கிறார். சரியா யாரு எது வரக்கூடாதுன்னு நினைச்சானோ அபூஜஹல் அங்கே வந்தான். அபூஜஹல் வந்துட்டு யாரு புதுசா இருக்கு என்று கேட்டவுடன் இவர் மதீனா வாசி சாயத் பின் முஆத் என்னுடைய நண்பர் என்று சொன்னான். ஓ அங்கிருந்து போன முகமதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதரவு கொடுத்து முஸ்லீம்களுக்கெல்லாம் ஆதரவு கொடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்களா அவராவரு இங்கிருந்து வந்தவங்களுக்கு பூரா நீங்க ஆதரவு கொடுத்து வச்சுக்கிட்டு இருப்பீங்க அங்கிருந்து வந்து நீங்க ஜாலியா காபாவை தவாப் செஞ்சிருவீங்களா நீங்க என்று அபூஜஹல் வந்து பேசுகின்றார். சாயத் பின் முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எப்படிப்பட்ட மாவீரனா இருந்தாலும் சரி அவங்க அதுக்கு பதில் கொடுக்காம இருக்க மாட்டாங்க. சாயத் பின் முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன தவாபு செய்யாமல் தடுக்க முடிஞ்சா தடுத்து பாருங்க. ஒத்த ஆளா வந்திருக்காங்க மக்காவிற்கு, அவ எப்படிப்பட்ட ஒரு வீரம் இருக்கும் பாருங்க. நான் தவாபு செய்வதை தடுக்க முடிந்தால் தடுத்துப்பார், அப்படி என்னை தடுத்தால் மதீனாவிலிருந்து ஒரு தானியம் மக்காவுக்கு வராது. மதீனா தான் விவசாய பூமி, மக்காவாசிகள் வியாபாரம் தான் செய்வாங்க பேர்த்தம்பளத்தை, அங்க இருந்தால் தானிய தவசங்கள் வரணும். மக்காவிற்கும் மதீனாவுக்கும் உள்ள வழியை அடைச்சிருவேன், ஏன்னா மதீனாவின் தலைவர்னு தெரியும். அவங்க சொன்னா எதிரி அங்க உள்ள இரண்டு கோத்திரத்துல ஒரு மற்ற கோத்திரம் கூட இவங்க சொல்றத கேட்கும், அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை என்று சொன்ன உடனே உமையா அவருடைய நண்பர் இருக்கிறதல்லவா அவர் சொல்லாரு, இல்ல அவர்கிட்ட பேசாத, அவரு மக்காவினுடைய தலைவர், அபூஜஹல் குறித்து அவர் சொல்றார், மக்காவினுடைய தலைவர் முத்தவல்லி அவரு, நீ அவர்கிட்ட எல்லாம் இப்படி பேசக்கூடாது என்று சொன்ன உடன் சாது பின் முஆத் உமையா பக்கம் திரும்பிட்டாங்க. யாரிடம் பேசக்கூடாது என்று சொல்கின்றாய், என்னுடைய நபி முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள் சொன்னார்கள், அவங்களுடைய தோழர்களால் நீ விரைவாக கொல்லப்படுவாய். இந்த செய்தியை நான் உனக்கு சொல்றேன். உமையா ஆடி போயிட்டான். எனவே அவங்க தவாப் செஞ்சுட்டு போயிட்டாங்க. பத்ரு யுத்தம் வருது, அபூஜஹல் வந்து உமையாவை அழைக்கிறான் பத்ருக்குவான். உமையா ஏற்கனவே மனைவிட்டு சொல்றான், இந்த மாதிரி சாயத் வந்து சொன்னாரு முகமதினுடைய ஆட்களால் நான் கொல்லப்படுவேன். இப்போ அவங்க மனைவி கேட்குறாங்க, மக்காவிலையா வேற இடத்துலையா? இல்லை மக்காவில் இல்லை, மக்காவை விட்டு வெளியில தான். அப்போ மக்காவை விட்டு வெளியில போவாதீங்க நீங்க. அப்போ உமையா நான் மக்காவை விட்டு வெளியில போக மாட்டேன்னு சொல்லிட்டான். இப்போ அபூஜஹல் வந்து உமையாவை பத்ருக்கு அழைக்கின்றான். பத்ரு வந்து மக்காவிற்கும் மதீனாவுக்கும் மத்தியில் உள்ள ஒரு இடம். இப்பொழுது இவர் அந்த யுத்தத்திற்கு செல்லாமல் இருப்பதற்காக பல காரணங்களை கூறுகின்றார். தான் கொல்லப்படுவோம் என்று தன்னுடைய நண்பர் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னா அது நடக்கும். எதிரியினுடைய உள்ளத்தில் ஆணித்தரமான அந்த நம்பிக்கை, நான் கொல்லப்படுவேன் என்று ரசூலுல்லாஹ் வாயால சொல்லியிருக்காங்க, நான் வரமாட்டேங்கிறாங்க. ஆனால் அபூஜஹல் வந்து அவனுக்கு ரோசம் ஊட்டுறான், நீ எல்லாம் ஒரு மக்காவினுடைய முக்கியமான தலைவர், நீ வரலான்னு சொன்னா எப்படின்னு சொல்லி அவனுக்கு ஆசை காட்டி அவனை இழுக்கிறான். அப்போ மனைவிட்டு சொல்றான், சரி அவன் ரொம்ப வற்புறுத்துறான், அவன் போயிட்டு வந்துடுறேன். அப்போ மனைவி சொன்னார், முகமது நபி சொன்னது ஞாபகம் இல்லையா அவங்களுக்கு? அப்படி இல்லை, என்கிட்ட வேகமாக போகிற குதிரை இருக்கு, நான் போகிற மாதிரி போயிட்டு நான் என்ன செய்திருவேன், திரும்பி வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அங்கே போய் ஏதாவது ஒரு சாஞ்சாப் காட்டி திரும்பி வந்தாலும் பார்த்தா அபூஜஹல் வந்து இவனை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கார், பின்னாடியே நிற்கிறார் அபூஜஹல். அண்ணலும் பெருமானா சல்லா அலே செல்லம் அவர்கள் சொன்ன மாதிரி அபூஜஹலும் அந்த பதிலில் கொல்லப்பட்டார், உமையாவும் அந்த பதிலில் கொல்லப்பட்டார். அப்படி வீரமாக பேசக்கூடியவர்கள் சாயத் பின் முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, பத்ரிலே கலந்தார்கள், உஹதிலே கலந்தார்கள், ஹந்தக்கிலே கலந்தார்கள். அந்த ஹந்தக் யுத்தத்தில் தான் எதிரி ஒருவன் எரிந்த அம்பு அவருடைய கரத்திலே அது
தாறுமாறாக பாய்ந்து கை தொங்கக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு, கையில் செயல்பட முடியல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதன் முதலாக மஸ்ஜிதுன் நபவிக்கு வெளியே ஒரு கூடாரம் அமைத்து, சொல்லுவோம்னா மருத்துவ முகாம்னு சொல்லலாம், ஒரு கூடாரம் அமைத்து அவங்க வீட்டில் போய் அடிக்கடி போய் பார்க்க முடியாது, அவ்வளோ தூரம் செல்ல முடியாது, ரசூலை தினசரி வந்து பார்க்கணும். சஹது பின் மாத ரசூல்லா பார்க்காம இருக்க முடியாது, சஹது பின் மாத ரசூல்லாவை பார்க்க முடியாமல். எனவே பக்கத்திலேயே கூடாரத்தை அமைத்து வைத்தியர்களை வரவழைத்து அவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்து கொண்டிருக்கு. அந்த காலத்தில் நெருப்பு வைத்து சுடப்பட்டு அதை இணைக்குவாங்க, உடைந்த கையை நெருப்பு வச்சு மூட்டி அதுக்கப்புறம் அது பச்சிலைகளை வச்சு கட்டி அதுக்கப்புறம் தீ புண்ணு ஆற்றக்கூடிய ஒரு மருத்துவ முறை இருந்தது. பிற்காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெருப்பு வைத்து மருத்துவம் செய்வதை தடை செய்தார்கள். அப்படி ஒரு மருத்துவ முறை இருந்துச்சு, ஆனால் அது சஹது பின் முஆத் அவர்களுக்கு ஒத்துக்கொடலை, கை வீங்க ஆரம்பிச்சிருச்சு, கை வீங்க ஆரம்பிச்சு. அப்ப அந்த ஒருத்தவங்க சரியா வரலை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நாள் பதற்றத்தோடு வருகின்றார்கள், யாரு வஃபாத்தானார்கள் என்று கேட்கிறாங்க. அப்ப அவங்களே சொல்றாங்க, சஹது பின் முஆத் அவர்கள் வஃபாத் ஆயிட்டாங்க. பக்கத்தில் இருக்கிறாங்க, செய்தி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக வருது. ரஹ்மானுடைய அரிசு சஹது பின் முஆத் உயிர் அங்க போகும் இல்ல, அங்க வருதுங்கிறதுனால மகிழ்ச்சியில் அது துளும்பியது. அரிசு கோபத்திலும் துள்ளக்கூடியது, தலாக்குடைய விஷயம். யாரு தலாக் நிகழ்ந்தால் அது கோபத்தில் தன்னுடைய கடுமையை காட்டுறதுக்காக வேண்டி துளும்பும், இது மகிழ்ச்சியில். இப்ப நம் இமாம் நபவி இமாம் அவர்கள் சொல்வார்கள், ஒரு சஹாபியினுடைய ரூஹு வருவதற்கு அரசு மகிழ்ச்சியில் திரும்புவதனால் அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துல வானலோகம் என்ன அல்லோல அல்லோலப்பட்டிருக்கும் என்று தன்னுடைய கிதாபில் எழுதுவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பக்கத்துல தான் இருக்கு, அந்த ஜனாசாவிற்கு போகும் பொழுது தாம் மேல கடந்த துண்டு கீழே விழுது. அவ்வளோ ஒரு பரபரப்பாக அந்த கூட்டத்திற்கு அந்த சென்றார்கள், முந்துங்கள் முந்துங்கள் மலக்குமார்கள், இதுவரைக்கும் பூமிக்கு வராத மலக்குமார்கள், 70,000 மலக்குமார்கள் இங்க வந்திருக்கிறாங்க என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க தாயார் அந்த யுத்தத்திற்கு போகும்போது அந்த கவச ஆடையில் சிறிது பழுது இருந்துச்சு, அதாவது சில ஓட்டை இருந்துச்சு, உடஞ்சிருந்துருக்கு. அப்போ அவங்களுடைய தாயாருடைய மற்ற உறவுக்கார பெண்கள், உங்களுடைய மகன் யுத்தத்துக்கு போகிறாரு, அவர் அணிந்திருக்கக்கூடிய யுத்த ஆடை அவ்வளவு முழுமையாக இல்லையே அப்படின்ட்டு தாய்கிட்ட சொல்கிறாங்க. அவங்க தாய் பேர் கபஷா, அவங்களும் இஸ்லாத்தில் உள்ளவங்க தான். அவங்க சொன்னாங்க, அவன் ஷஹீதாவும் பிரியப்பட்டலமா போறான், சாதாரணமா, அதாவது ஷஹீதை அவர் ஒரு இழப்பாக நினைக்கவில்லை, அது ஒரு மறுமைக்கான ஒரு பாக்கியமாக அவர்கள் நினைக்கிறார்கள். இப்ப அவங்க தாயார் அழுகிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழும்போது பிள்ளைய புகழ்ந்து சொல்லுவாங்க, மகன் இப்படிப்பட்டவரா இருந்தாருன்னு சொல்லுவாங்க. சிலர் வரம்பு மீறி சொல்லுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை புகாரில வருது, சஹது பின் முஆத் அவர்களை என்ன வேண்டுமானாலும் புகழ்ந்து சொல்லிக்க, ராஜான்னு சொல்லிக்க, வீரர்னு சொல்லி, எப்படினாலும் புகழ்ந்தாலும் அது மிகையல்ல, அவர் எல்லாத்துக்கும் தகுதியானவர் தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இயற்றிய கிதாபில் அவங்களுடைய மகனாரே அறிவிக்கக்கூடிய ஆதாரமான ஒரு ஹதீஸ் அதில் பதிவாயிருக்கு. சஹது பின் முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஜனாசா இன்னும் கபருக்கு கொண்டு போகப்படலை, கபரு தோண்டப்படுது, கபருலே கஸ்தூரி வாசம், கபரை வெட்ட வெட்ட கஸ்தூரி வாசம் வந்துகிட்டே இருக்கிறான். சஹது பின் முஆத் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஜனாசாவை கொண்டு போகும்போது நிறைய முனாஃபிக்கீன்களும் கலந்துகிட்டாங்க. ஏன்னா முனாஃபிக்கீன்கள் அவங்க மதீனாவாசி தானே, அவங்களுக்கும் அவங்க தலைவர் தான். அந்த காலத்தில் ஒரு நேரத்தில் சஹது பின் முஆத் அவர்கள் அங்கே அவங்க தலைவராக இருந்தார்கள்.
எனவே அவர்களாலும் மதிக்கக்கூடியவராக இருந்தாங்க சாத் இப்னு முஆத். நிறைய முனாஃபிக்கீன்கள் சாத் இப்னு முஆத் அவருடைய ஜனாசாவை சுமந்தவர்கள் இஸ்லா உண்மையான இஸ்லாத்துக்கு வந்தாங்க. ஏன்னா ஜனாசா ஒரு துளி கணம் கூட இல்லை, அந்த பெட்டியினுடைய கணமாக இருக்கணும்ல, அந்த கணமே இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுமந்தது மலக்குமார்கள். அப்படி எப்படி உங்களுக்கு கணக்கும்? எனவே ஜனாசாவின் மூலமாக முனாஃபிக்கீன்கள் இஸ்லாத்தில் சாத் இப்னு முஆத் அவருடைய மரணத்திலே இஸ்லாத்தில் உண்மையாக இஸ்லாத்தில் சேர்ந்தார்கள் என்ற சரித்திரத்தை பார்க்கின்றோம். இப்படி இஸ்லாத்தில் 37 வயது அவர்கள் வஃபாத் ஆகும்போது 6 வருடம் ரசூல்லாவோட இருந்திருக்கிறாங்க. இந்த 6 வருடத்திலும் 1400 ஆண்டுகள் கழித்து கூட அவர்களை பேசக்கூடிய அளவிற்கு அத்தகைய ஒரு மாபெரும் சாதனையை நிகழ்த்தியவர்கள் சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு துணி அன்பளிப்பாக வந்தது. அந்த காலத்திலெல்லாம் கொஞ்சம் முரணான துணிகளாக இருக்கும், ரொம்ப யமன் நாட்டில இருந்து குவாலிட்டியான சில துணிகள் வரும். அதில் ஒரு பட்டு துணி வந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது யாருக்காவது அன்பளிப்பாக கொடுப்பார்கள். அந்த துணி மிகவும் மெல்லியதாக இருந்தது. அவ்வளவு மெல்லிய துணினாலே அது அவ்வளவு காஸ்ட்லியான துணின்னு அர்த்தம். அப்ப எல்லா சஹாபிகளும் அதை ஆச்சரியமாக பார்த்தார்கள். சாத் இப்னு முஆத் அவர்கள் நன்றாக ஹயாத்தாக இருக்கும்போது, அவங்க சபையில் இருக்கும்போது, இத்தனை சஹாபிகள் இருக்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சுவனத்தில் சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய கைக்குட்டை இதை விட சிறந்ததுன்னா எத்தனையோ சஹாபிகள் சொல்லியிருக்கலாம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கள் மீது வைத்திருந்த அன்பும் அவருடைய கண்ணியத்தையும் ரசூல்லாவும் விளங்கி மக்களுக்கு புரிய வைத்தார்கள் என்பதை பார்க்கின்றோம். இப்ப தன்னுடைய 37வது வயதில் அவர்கள் வஃபாத்தாகி கபுரு ஜனாசா வைக்கப்படுவதற்கு முன்பே கஸ்தூரி மனம் இருந்தது என்று இமாம் அஹ்மதுல் ஹம்பல் அவருடைய கிதாபான அஹ்மதில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் ஆகும். அல்லாஹு ஜல்ல ஷானோ தாலா அவருடைய உயர்ந்த சொர்க்கத்தில் ஆக்கிய அருள் புரிவானாக. ஆகிர் தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத்.